தமிழ்மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியோஃபோன் சீரிஸ். ஸோ இந்த ஜியோஃபோன் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஜியோஃபோனோட சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஜியோஃபோனோட அஃபீஷியல் வெப்பேஜாக இருக்கட்டும், இல்லை ஜியோவோட வெப்பேஜாகவே இருக்கட்டும், ஸோ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், இந்த ஜியோஃபோனை வச்சு நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. பட் இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அஃபிஷியல் சைட்ஸ் இல்லாமல் மற்ற சைட்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்போலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. காயோஎஸ் 2.5 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபேக் நியூஸை சொல்லிட்டுருக்காங்க. அது உண்மையிலே ஃபேக் நியூஸா இல்லை நான் சொல்கிறது தப்பா அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோஃபோனுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஜியோஃபோனில் வந்தாச்சு. ஸோ ஜியோஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லவா. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி, ஸோ அதாவது இந்த வெப்சைட்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இல்லை வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு மெத்தட்ஸையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மொதல் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நம்மளோட பவர் பட்டன். இதுவும் இந்த வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம எந்த ஆப்க்குள்ளேயும் போக போகிறது கிடையாது, ஆப்க்குள்ளே போகாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த பட்டன், ஸோ இந்த பட்டன் ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்காக இதோ இது அதாவது இந்த கீழே ப்ரெஸ் பட்டன் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் ஓப்பன் ஆகும். ஸோ அது மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றதான் ஸோ இந்த பட்டன். அதே மாதிரி இந்த பவர் பட்டன் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்லவா. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அழுத்துவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே விழுகவில்லை. ஸோ அலாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அலாட்லேயே வந்துடும் நான் ஏன் ஒன்றத்தையுமே காணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்க்குள்ளே நுழைஞ்சிக்கலாமே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக என்ன சொல்கிறது, ஸோ கால் லாக்ஸ் இந்த மாதிரி விஷயம் இல்லை இல்லை வேணாம், கால் லாக்ஸ் வேணால் மெசேஜ் போவோம். ஸோ மெசேஜில் போய் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ மெசேஜ் ஓப்பன் ஆகட்டும். ஸோ இது லோடிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஜியோஃபோனை பொறுத்த வரைக்கும், ஏன் அப்படின்றது இது வரைக்கும் டிஃபால்ட்டாக யாருக்கும் தெரியவில்லை. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதே மாதிரி டவுன் பட்டன். ஸோ இந்த டவுன் பட்டன் இருக்குது அல்லவா, ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இதையும் அந்த பேக் பட்டனையும் சேர்த்து அழுத்த போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே தான் வரதே தவிர்த்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணுமா. கிளிக் பண்ணவனையும் என்ன ஆகும் அப்படின்னா ஓகே கூகுள் சொல்லணுமா. ஸோ ஓகே கூகுள் கொடுத்தவனையும் அது அப்படியே வந்துடுமா. ஓகேவா. ஸோ இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், இது பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லணும். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, சரி, மொதல் விஷயம் ஓகே கூகுள்னு சொன்னவனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூகுளுக்கு போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதுவுமே வரல. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்ன்றதெல்லாம் கொடுக்கக்கூடாது அல்லவா. ஸோ ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹே கூகுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னோட ஃபோனோட அசிஸ்டன்ட் கீ ஒர்க் ஆகுது. டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஹே கூகுள், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். சாரி, ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். விளங்கிடும். ஸோ இதுக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியலையா. ஸோ அப்புறம் எப்படி தான் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. என் ஃபோனில் இருக்கிற ஆக்சுவலாக என் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு, ஆனால் இந்த ஃபோனில் எடுக்கல. ஸோ என்னோட ஆண்ட்ராய்டுன்றதுனால எடுத்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா கூகுளுக்கே தெரியலன்ற சமயத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரெண்டு பட்டன் அழுத்தி பிடிச்சோன்னே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இது மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் தான் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. யாரை பாத்திர போய் சொல்றேன், ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா. ஸோ இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா, வாயிலே ரெண்டு வச்சு எப்படா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே ஜியோ ஃபோனில் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ தமிழ்லையும் நிறைய பேர் தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வியூவராக நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சிக்கலாம். ஸோ வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது, ஸ்க்ரீன்ஷாட் இதனால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. அண்ணா
எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதுன்னு அப்படி இருந்தா இழிச்சவா பயன்றாங்க உன்னே. ஜியோ போனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இன்னும் அப்டேட் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இதோட லைஃப் ஸ்பேம் அப்டேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே இதுக்கு அப்டேட்டும் தரமாட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் வருமா அப்படின்னு நினச்சி நீங்கள் இயங்கிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா திரும்பி வரப்போகிறது கிடையாது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதை வச்சு நிறைய பேர் தப்பான இன்ஃபர்மேஷன் யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்காங்களே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணது காரணமும் அதுதான். ஸோ இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் மேக் பண்ணுற யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய லெஜண்டரி கிரியேட்டராக வேணா இருக்கட்டும், ஸோ அவரோட கமெண்டில் போய் தயவு செஞ்சு இது தப்பு அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒருத்தர் சொல்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்களும் அப்படி யாராவது பார்த்தாங்க தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் போய் அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுங்க. ஜஸ்ட் அ கமெண்ட் தான். ஸோ ஒரு கமெண்ட் கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பாக போகிறது கிடையாது. என்ன டயலாக்டா ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. ஸோ அவ்வளோ எங்க வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலவங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சதான் லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல்லை கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அடைப்பட்டி இருக்கும். உங்களுக்கு வேணும்னு எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்ணை உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதை ஸ்டேட்யூன் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதுவரையும் முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே பாய். I played it in a sense, a feel of discontent, I finally